எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருவேற்காடு வழங்கும் கற்க கசடற சீசன் 3. அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். இது சூரியன் டிஜிட்டல் வழங்கக்கூடிய கற்க கசடற சீசன் 3. பொதுவாக வேடிக்கை கேளிக்கை நிகழ்ச்சிகள் மட்டும் கிடையாது, இந்த சமூகத்திற்கு தேவையான நிகழ்ச்சிகளை தருவதும் சூரியன் டிஜிட்டலுடைய வாடிக்கை. அந்த வகையில் கற்க கசடற வெற்றிகரமான சீசன் 3க்கு வந்திருக்கிறோம். இது உங்களுடைய கரியரை, உங்களை சார்ந்தவர்களினுடைய வருங்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இதை முழுமையாக பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமாற்றத்தை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தும் என்பது உண்மை. திரு நெடுஞ்செழியன் அவர்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் வேர்வை தீர்ற வரைக்கும் விளையாண்டதெல்லாம் அந்த காலம் பேட்டரி தீர்ற வரைக்கும் தான் விளையாடுறாங்க இன்னைக்கு. ஸோ அப்படி இப்படி மாறி இருக்கிற இந்த புதிய டெக்னாலஜிக்கு வேகமாக அடாப்ட் ஆகிற இந்த ஜென்ரேஷன், இதை நீங்கள் பாசிட்டிவாக பார்க்குறீங்களா இல்லை ஒரு பிரச்சனையாக? இல்லை, ஒரு நான் நெகட்டிவாக பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து. ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த கேட்ஜெட்ஸில் வந்து நீங்கள் விஷுவல் மீடியா நீங்கள் பார்க்குறது, சில்ட்ரன் வந்து பார்க்கக்கூடியது நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள் எம்ஐடி ஹார்வர்ட் எல்லாம் சொல்கிறாங்கன்னா, அவங்க அம்மா அப்பா லைஃப் டைமில் டிவி பார்த்தப்பட 10,000 மடங்கு அதிகமாக பார்த்துருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி பழைய திருவிளையாடல் படத்தை நீங்கள் தலையீழ கூட சொல்லலாம். இன்றைக்கி 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படத்தை இவனால் ரீகலெக்ட் கூட பண்ண முடியாது, பிகாஸ் உங்கள் விர்ச்சுவல் ஸ்டோரேஜ் வந்து கம்ப்ளீட்லி அவுட் ஆயிடுச்சு. அதனால் அவங்களால ரீகலெக்ஷன் வந்து அந்த அளவுக்கு பழைய அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஹேண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் லேர்னிங் தான் பெஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ் வேர்ல்ட்லேயே. அதை நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பீட் பண்ண முடியாது. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, அண்டு மேடம் ரெண்டு பேருமே சொன்னாங்க இன்ட்ரெஸ்ட் படி படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னைய பொறுத்த கேட்டால் நான் இன்ட்ரெஸ்ட் படி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். என்ன ரீசன் சொல்லிடுறேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் காமிக்கிற 10 விஷயத்தை பார்த்து நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் 2 ஆப்ஷன் சொல்கிறேன். பட் இன்றைக்கி நான் 300 ஆப்ஷன் காமிச்சேன்னா இதே 2 இருக்கவே இருக்காது. அதான் நாங்கள் எல்லாத்தையும் சொல்லுவோம். என்னோடய இன்ட்ரெஸ்ட் கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கிள் அப்படின்னா, ஒரு 5-star ஹோட்டலில் 300 வெரைட்டி வச்சுருந்தா நான் வெறும் கர்ட் ரைஸ் அண்ட் பிக்கில் போய் எடுத்துகிட்டு வரப்போகிறது இல்லை, நான் மற்ற ஆப்ஷன்லாம் பார்ப்பேன். பட் இதே நான் வந்து +2 படிச்சுட்டு முடிச்சு வரும்போது நான் ஐஐடி நீட்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா வேறு எந்த பக்கமும் நான் திரும்பி கூட பார்க்குறது இல்லை. இந்த இடத்துல வந்து நிறைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த சில்ட்ரன் அறியாமலே மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் இந்தியா மாதிரி ஒரு டைவர்ஸ் கண்ட்ரியில் நமக்கு பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க. நீங்கள் அர்பன் பீப்புளுக்கு நிறைய டெக்னாலஜியை பற்றி பேசணும், நிறைய பேசணும். இன்றைக்கி ரூரல் மாசஸ்க்கு வந்து நிறைய ஆக்சஸ் கிடையாது, இன்னும் நம்ம எதையுமே கொண்டு போய் சேர்க்கல. இப்போ சார் சொன்னால் அந்த அஸ்ஸாம், நீங்கள் பெங்கால்லாம் இன்னும் ரிமோட் லொக்கேஷன் போனீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து பாஸ் ஆகலை. இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் தான் வெல்த். பட் இன்ஃபர்மேஷன் வந்து ஔவையார் சொன்ன மாதிரி நம்ம தேடல் ஆழமாகவும் விரிவாகவும் இல்லை, நம்ம வைரத்தை தேடுறதில்லை, மேலே இருக்க மண் எடுத்துகிட்டே சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால் உங்களோட தேடல் எவ்வளோ அதிகமாக போகுதோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பரந்த ஒரு அறிவு கிடைக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சூஸ் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணும். எவ்ரி பாயிண்ட்டில் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்கள் வந்து பார்த்துடணும். இப்போ நீங்கள் சார்ட்ட கேட்டிங்க ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு வந்து கேட்டிங்க, நாங்கள் என்ன சொல்கிறேன், எல்லா எக்ஸாம் எழுதுங்க அண்டு எழுதி வந்து ஒரு வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், எங்கெல்லாம் ஃபிட் ஆகுறீங்கன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன வேணாம்னு ரிஜெக்ட் பண்ணுங்கள். முதல்லையே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த அட்மிஷன் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மெடிசன் கிடச்சதோ அவங்களுக்குலாம் இன்ஜினியரிங் கிடச்சிருக்கும், ஏன்னா 2 காலேஜும் ஈக்குவலாக இருந்தது. அதேமாதிரி இன்ஜினியரிங் கிடச்சவங்களுக்கும் மெடிசன் கிடச்சிருக்கும். உங்களோட ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணணும். இன்றைக்கி என்ன செய்யணும், நீ மெடிக்கல் படிக்கிறியா மேக்ஸ் படிக்காதன்னு சொல்கிறோம், அதுமாதிரி நீ இன்ஜினியரிங் படிக்கிறியா பயாலஜி படிக்காதன்னு சொல்கிறோம், விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இன்றைக்கும் நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறோம், அவங்க ஜேஇ மெயின் எழுதி அட்வான்ஸ் எழுதி ஐஐடி வாங்குகிறோம், அதே ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீட்டில் வாங்குகிறோம். அப்போ கெப்பாசிட்டி, உங்களோட ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டியை நீங்கள் எவாலுவேட் பண்ணக்கூடிய ஒரே டைம் பீரியட் +2. அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணது இதெல்லாம் சைக்கிளிங் மாதிரி தான். எக்ஸாம்ங்கிறது நீங்கள் ஒரு 5 எக்ஸாம் விழுகணும், ஃபெயில் ஆகணும், அடி வாங்கணும், அதுக்கப்புறம் தான் மற்ற எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து அந்த சக்ஸஸ்க்கு வந்து பக்கத்தில் வருவீங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் க்ரியேட் ஆகும். ஏன்னா எங்களுக்கு என்ன சொல்லணும்னா, டைவர்ஸ் லொக்கேஷனில் உட்காந்து 3 hours உங்கள் மைண்டை ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ண வைக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அது ப்ராக்டிஸ் ஆகுது. இதை நம்ம வந்து அப்படி பார்க்காமல் இந்த குழந்தையை நம்ம இத்தனை எக்ஸாம் எழுத வைக்கிறோமா கஷ்டப்படுத்துகிறோமா, இதெல்லாம் நேச்சுரல் ப்ராசஸ். நம்மளாம் என்வாயன்மெண்டல் பேஸ்ட் லேர்னர்ஸ். நீங்கள் நாளைக்கு ஒரு கிராமத்தில் இருக்கிற பையனை தூக்கி சென்னையில் போட்டாலோ இல்லை டோக்கியோவில் போட்டாலோ இல்லை ஜெர்மனியில் போட்டாலோ 3 மாதம் 6 மாதம் தான் அந்த குழந்தை கஷ்டப்படும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அந்த சுச்சுவேஷனுக்கு அட்ஜஸ்ட் பழகிடுவாங்க. அதனால் இப்போ நீங்கள் கிணத்துக்குள்ளே தள்ளிவிட்டால் நீச்சல் கற்றுப்பீங்க. நம்ம ஸ்விம்மிங் பூலாக இங்கே ஒரு 4 அடி ஆழம் இருந்தால் கூட கோச் வரலைன்னா நம்ம இறக்க மாட்டோம். இதுதான் அர்பனுக்கும் ரூரலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆனால் அந்த ரிஸ்க் டேக்கிங், அந்த எஜுகேஷனில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கிறத வந்து நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அர்பன் ஏரியாவில் நீங்கள் நிப்பாட்டிட்டு வரீங்க. ரூரல் ஏரியாவில் அவங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லாதனால அந்த இந்தியா முழுவதுமே டேலண்ட் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்தில் அது உங்களுக்கு தெரியாது, சோழர்கள் வந்து கிட்டத்தட்ட 60,000 எலிஃபென்ட்ஸை வச்சு வாருக்கு போனாங்க. இன்றைக்கி அந்த காலத்தில் போன எலிஃபெண்ட்டை நம்ம இன்றைக்கி எப்படி மாற்றிருக்கணும்னா, கோயில் வாசல்லேருந்து நம்மளை பிளஸ் பண்ணுறதுக்கும் ஊர்வலத்தில் வர்றதுக்கும் தான் வச்சுருக்கோம். அந்த எலிஃபெண்ட்டுக்கே இந்த மாதிரி ஒரு வாருக்கு போகக்கூடிய திறமை இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு எப்படி மாற்றணுமோ அப்படி தான் நம்ம மாற்றப்பட்டிருக்கோம். இந்த திறமைகள் உங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு, இதை நீங்கள் வெளியே கொண்டு வரலைன்னா லைஃப் லாங்காக நம்ம அந்த கோவில் அணையாக நம்ம வந்து வேஸ்ட்டாக போயிடும். சரி, ஆனால் இன்னொரு கேள்வியும் இருக்குது நெடுஞ்செழியன் அவர்களிடம். 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இன்றைக்கி டெலிஃபோன் எல்லாம் மாறி இருக்குது. 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் எல்லாமே மாறி இருக்குது.
கிளாஸ் ரூம் இன்னும் மாறவே இல்லையே. மாணவர்களை குரூப்பாக உட்கார வச்சு ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குற மாதிரி, ஒரு பிஸ்கட் பாயிண்ட் உருவாக்குற மாதிரி தான் உருவாக்கும். இல்லை, இது வந்து கல்வியும் அரசியலும் பின்னி பிணைஞ்சிருக்கு. கமர்ஷியல் வேர்ல்டு உங்களுக்கு உள்ளே வந்ததுனால கல்வியோட வளர்ச்சி வந்து தடைபட்டிருக்கு. கல்வி எப்படி போகணுமோ அந்த பாத்து விட்டு அது கம்ப்ளீட்டாக டீவியேட் ஆகி டோட்டலி இப்போ அந்த கமர்ஷியல் வேர்ல்டு என்ன டிக்டேட் பண்ணுதோ அந்த ரோட்டில் தான் போயிட்டு இருக்கு. அந்த கல்வியோட ஒரிஜினாலிட்டி வந்து லூஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு குரல் சொல்கிறதுனாலோ ஒரு நீங்கள் ஒரு இது சொல்கிறதுனாலோ நீங்கள் சிரமப்படுத்த படிக்கல. நீங்கள் அந்த காலத்தில் வந்து அதை நம்ம வந்து ஒரு மனப்பாடம் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு போர்ஷன் இருந்தது. நம்ம வந்து புரிந்து படிப்பதற்கும் நிறைய போர்ஷன் இருந்தது. இதை நம்ம மதிப்பெண்களுக்காக படிக்கல. நமக்கு சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ்க்கும் மதிப்பெண்களை வாங்க வைக்கிறதுக்காண்டி இந்த பையனை ட்ரெயின் பண்ணணும்னு சொல்லித்தரல. கிளாஸில் இருக்க 40 பேருக்கும் இது புரியணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு சொல்லி தந்தாங்க. தாத்தா பாட்டி காலத்தில் 100% கமிட்டட் டீச்சர் இருந்தாங்க. நம்ம ஒரு 70% பார்த்தோம். இன்றைக்கி இந்த ஜென்ரேஷன் பார்க்குறது 20% தான். அதனால் அடுத்த பெஸ்ட் டீச்சரை பார்க்குற வரைக்கும் இவங்க தான் நல்ல டீச்சர். இப்போவும் ஒரு டீச்சர் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில், அவரை சும்மா அது ஒரு ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சு வந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு, பகவான் டீச்சர்னு ஒருத்தர், எல்லா பசங்களும் சேர்ந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கல்வித்துறையிலே ஒரு டீச்சருடைய ட்ரான்ஸ்ஃபர் நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. பட் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம இன்னைக்கு இந்த நீங்கள் மேடம் சொன்ன மாதிரி கோவிடுக்கு அப்புறம் தான் இவங்களோட டேலண்ட்லாம் வெளியே வர ஆரம்பிச்சது. இப்படிலாம் ஒரு டீச்சர் இருந்தாங்கன்னு கூட தான் தெரியாமல் நம்ம தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்னை பொறுத்த வரைக்கும், கல்வியை பொறுத்த வரைக்கும், நம்ம வந்து குழந்தைகள் வந்து ஒரு முழுமையான கல்வி பெற வேண்டும் என்றால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் வந்து நீங்கள் உங்களோட ஃபிசிக்கல் எனர்ஜி, அதாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் உங்களோட மென்டல் எனர்ஜி கிடைக்கவே கிடைக்காது. பட் இன்றைக்கி நிறைய பள்ளிகள் நம்ம கோழி அடைக்கிற மாதிரி அந்த குழந்தைங்களை காலையில் கூட்டிகிட்டு போய் போட்டி வச்சு 10 மணி வரைக்கும் படிக்க வச்சுட்டு நம்ம அடுத்த நாளும் திருப்பி அதே ரொட்டீனாக போட்டு அந்த குழந்தைங்களோட ரியல் டேலண்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக போயிடுது. அதனால் எனக்கு என்ன திறமை இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண கூட டைம் இல்லை. என்னை இந்த ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைங்க வந்து ஃபீல் பண்ணுது. வேறு எந்த வார்த்தையோடும் சேர்த்து நம்ம வாய்ப்புன்ற விஷயத்தை பயன்படுத்த மாட்டோம். பணம் பொருள் அதெல்லாம் சேர்த்து வாய்ப்பு சொல்ல மாட்டோம். வேலையை சொல்லும் போது வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு வேலையுமே அந்த குடும்பத்திற்கான வாய்ப்பு, ஒரு தலைமுறைக்கான வாய்ப்பு. அப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு என் குழந்தைக்கு கிடைக்கணும் தான் எல்லா பெற்றோரும் எல்லா பேரண்ட்டும் தங்களை அறியாமல் ஒரு ப்ரெஷர் போடுறாங்க. பட் அப்படியெல்லாம் போடாமல் ரொம்ப சரியாக ஒரு கெரியரை சூஸ் பண்ணுவதற்கு ஒரு கைடன்ஸாக இந்த எக்ஸ்பர்ட்ஸோடைய ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கும் நான் நம்புகிறேன். இதை உங்கள் குழந்தைகளோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் நலன் விரும்புகள் அனைவரோடும் இந்த முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் திருவேற்காடு வழங்கும் கற்க கசடற சீசன் 3. SA College of Arts and Science, Thiruvirkadu, Chennai. Green campus with well-equipped laboratories and ICT-enabled classrooms. Registration open for UG courses. For details, visit scas.ac.in.